அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பார்கள். இதை உணர்ந்ததால் இன்று நான் உயர்ந்திருக்கிறேன். அன்னையின் ஆகச் சிறந்த வாழ்த்தால் ஆவணையில் இன்று நான் சிறந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட என் அன்பு தாய் அகவை 50 நிறைவு செய்திருக்கும் இனிய தருணத்தில் அவரின் அன்பு புதல்வனாகிய நான் என் தாயாரை பற்றிய என் எண்ணங்களை எழுத்துக்களாக்கி, எழுத்துக்களையெல்லாம் காட்சிப்படுத்தி, அந்த பதிவுகளை அவரின் பிறந்த நாள் பரிசாக என் தாயின் பாதமலர் கமலங்களில் பணிந்து சமர்ப்பிக்கிறேன். தரணியில் உயிர்கள் யாவும் தனியே பிறப்பதில்லை, தாயன்பை போல் உலகில் தலை சிறந்தது ஏதும் இல்லை. எங்கள் குடும்பம் என்ற விருட்சம் எந்த குறையும் இன்றி வளர நிலமாக இருந்து உளமாறச் சுமந்தவர். அன்பென்னும் நீராய், கருணை காற்றாய், பாசப் பகலவனாய், அரவணைப்பு வேலியாய் அனைத்துமாகி நின்று அகவை 50 தொட்டவர் அவர்தான். என் அன்பிற்கும் ஆராதனைக்கும் உரிய அன்னை தனலட்சுமி. கங்கா சங்கா சகாவேரி ஸ்ரீரங்கேஷ மனோகரி கல்யாணகாரி கலுஷாரி நமஸ்தே சுதாஜரி. பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சங்கதம் சொல்லடி. எனது தாயார் திருமதி தனலட்சுமி அவர்கள் இந்த ஆவணையில் அவதரித்த ஆண்டு 1967 ஜூலை 15 திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகாவில் உள்ள புளியரம்பாக்கம் என்ற அழகான கிராமத்தில் வரலட்சுமி தேவராஜ் நாயுடு தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறந்தவர். குணங்களிலேயே உயர்ந்தவர், நல்ல பெயரெடுத்து சிறந்தவர். என் தாயாரின் உடன் பிறந்த சகோதரர்கள் மொத்தம் 3 அவர்கள் முறையே திரு சத்யநாராயணன், திரு பாலாஜி மற்றும் திரு சாய்ராம் ஆகிய மும்மூர்த்திகள். அதாவது எங்களுடைய தாய்மாமன் என்ற உன்னத உறவு முறையை அலங்கரித்து கொண்டிருப்பவர்கள். என்னுடைய தாத்தா தேவராஜ் நாயுடு அவர்கள் ஓட்டுநர் வேலையில் கிடைத்த வருமானத்தை கொண்டு எனது அம்மா உள்ளிட்ட 4 நன்கு வளர்த்து வந்தார். அழகான கிராமத்துச் சூழலில் வளர்ந்து வந்த எனது தாயார் தனலட்சுமி 7 வரை மட்டுமே கல்வி பயின்றவர். ஆனால் தொடர்ந்து படிப்பதற்கு ஆர்வம் அதிகம் இருந்தும் சந்தர்ப்பங்கள் இடம் தர மறுத்ததால் 8 தொடுவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போனது. நாட்கள் நகர்ந்து மாதங்களாயின, மாதங்கள் கடந்து வருடங்களாயின, வருடங்கள் பல உருண்டோடிய போது எனது தாயார் 14 வயதை எட்டியிருந்தார். அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டனர் எனது பாட்டியும் தாத்தாவும். நல்லொழுக்கமும் நற்பண்புகளும் நிறைந்த தாய்மாமன் சுதர்சன் அவர்களே மணமகனாக அமைந்ததால் வெளியில் மாப்பிள்ளை தேடும் சிரமம் இல்லாமல் போனது. சுற்றமும் நட்பும் சூழ ஒரு சுபயோக சுபதினத்தில் இந்த 2 இனிதே இணைந்தன. எனது தாய் தந்தையர் தங்களது இல்லறம் என்னும் நல்லறத்தை துவங்கிய ஆண்டு 1981 ஜூலை 8 அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற வள்ளுவரின் வாசகத்திற்கு வலு சேர்க்கும் வண்ணம் இவர்கள் இல்லறம் அமைந்ததால் இனிமை இவர்கள் வசமானது. அந்த இனிமை தந்த வரமாக மனையில் கேட்டது மழலை சத்தம்.
ஆம், 1983 December 19 அழகான பெண் மகவு ஒன்றை பெற்றெடுத்தார் எனது தாயார். பெண் குழந்தை என்பது அழகான கவிதை போன்றது. அதனால்தான் என்னவோ அந்த குழந்தைக்கு என் பெற்றோர் சூட்டி மகிழ்ந்த பெயர் கவிதா. ஆம், அவர்தான் எனது மூத்த சகோதரி. நாம் இருவர் நமக்கும் இருவர் வேண்டாமோ என என் பெற்றோர்கள் நினைத்திருப்பார்கள் போலும். அவர்களது அன்பின் பலனாக அடியேனும் இவ்வுலகை காண எனது தாயின் கருவறை வழியே புறப்பட்டு வந்தேன். எனக்கு பெற்றோர் சூட்டிய பெயர் அருண் பிரசாத். இரவு பகல் போல் இன்பம் துன்பம் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் என் பெற்றோர். அதனால்தான் குடும்ப பொறுப்பை கொஞ்சம் கூட எங்கள் மீது வைக்காமல் தங்களை மெழுகுவர்த்தியாக்கிக் கொண்டு எங்கள் முன்னேற்றத்திற்கு வெளிச்சம் தந்தார்கள். பட்டங்கள் நாங்கள் பெற பல கஷ்டங்கள் அவர்கள் பட்டதால் இதோ என் அன்பு சகோதரி கவிதா அண்ணா ஆதர்ஸ் கல்லூரியில் வணிகவியல் படிப்பில் முதுகலை பட்டம் பெற்றார். நான் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் பிடெக் பட்டம் பெற்றேன். 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தாலும் பலருக்கு எட்டாத கல்வியை எங்களுக்கு கிட்டச் செய்து நாங்கள் எட்டாத உயரம் செல்ல ஏனியாயிருந்தவர் எங்கள் தாய். கல்வியளித்ததோடு தனது கடமை முடிந்ததாக அவர் கருதவில்லை. என் அன்பு சகோதரிக்கு உற்ற துணை உயர்ந்த இடத்தில் உரிய நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்பதும் நல்ல பணியில் நான் அமர நாள் வர வேண்டும் என்பதுமே என் பெற்றோரின் பிரார்த்தனையாக இருந்தது. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற வரிசையில் முதல் இடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் தாயின் பிரார்த்தனைக்கும் முதலிடம் கொடுத்தான் இறைவன். என் அன்பு சகோதரி கவிதாவுக்கு வரமாக கிடைத்தது நல்ல வரன். சென்னை மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த அனுசியா கங்காதரன் தம்பதியரின் புதல்வன் லக்ஷ்மி நாராயணனுக்கும் எனது சகோதரி கவிதாவுக்கும் 2007 January 21 கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. தனது கடமையில் 50% நிறைவு செய்த மகிழ்ச்சியும் திருப்தியும் என்னுடைய தாயாருக்கு ஆனந்த கண்ணீரால் நிரம்பியது அவரது கண்கள். என் அன்பு சகோதரியின் மீது அவரது கணவர் காட்டிய அன்பின் அடையாளமாய் எனது தாயார் பாட்டியாக பதவி உயர்வு பெற்றார். நானோ தாய்மாமனாகிவிட்டேன் என்று பெருமிதம் கொண்டேன். சகோதரி கவிதாவின் ஆண் குழந்தைக்கு ஜஸ்வந்த் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தோம். சந்தோஷம் என்ற சப்த ஸ்வரங்கள் ஓசைக்கு இடையே எங்கள் வீட்டில் ஓர் சோகராகும். என் சகோதரிக்கு குழந்தை பிறந்த 3 எதிர்பாராத விதமாக நிகழ்ந்தது என் தந்தையின் மறைவு. ஆம், விதைத்த நெல்மணிகளெல்லாம் விளைச்சல் கண்டு நின்றபோது அதை கொண்டாட வேண்டிய விவசாயி இல்லாமல் போனது போல் எங்கள் தந்தையின் மறைவு. அந்த சோகச் சுவடுகளெல்லாம் காலத்தால் கரைந்து போக கருணை கொண்ட எம் தாயே காரணமாக இருந்தார். அது எங்களுக்கு பேரிழப்பாக அமைந்தபோதும் என் அன்புக்குரிய தாய் முழு கவனமும் அக்கறையும் அடுத்ததாக என் பக்கம் திரும்பியது. அதன் பயனாக விரைவிலேயே எனக்கு அம்டெக்ஸ் சிஸ்டம்ஸ் என்ற மிகப்பெரிய நிறுவனத்தில் தலைமை பொறுப்புடன் கூடிய பணி கிடைத்தது. என் அன்னைக்கு இது மகிழ்ச்சி என்ற போதிலும் கூடவே ஒரு குறையும் இருந்தது. மகளாக ஒரு பெண் தன் வீட்டிற்கு மருமகளாக வர வேண்டும் என்று நினைத்தார். பிரீத்தி என்ற நல்லதொரு பெண்ணை பொருத்தமாக எனக்கு பார்த்து மனம் முடித்து வைத்தார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த நரசிம்மன் சுகுணா தம்பதியரின் அன்பு மகள்தான் என் அன்பு பிரீத்தி. 2014 June 8 நடைபெற்றது எங்கள் திருமணம்.
அழகான கவிதை போல் எங்கள் வாழ்க்கை அமைந்ததற்கு சாட்சியாய் மகிழ்ச்சி தொட்டிலாட மனையில் ஒலித்தது மழலையின் ராகம். பொங்கும் அழகு முகத்தோடு வம்சம் தழைத்தோங்கச் செய்தவருக்கு பிரகதீஸ் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தோம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்பது போல தையர் கலையை கற்றுக்கொண்ட அவர் தையர் பயிற்சி வகுப்பை தொடங்கி கடந்த 5 ஆண்டுகளாக அதை சிறப்பாக நடத்தி வருகிறார். தேனி போல் சுறுசுறுப்பும் ராணி போல் ஆளுமை பொறுப்பும் கொண்ட எனது தாய் தாரா என்ற தனலட்சுமி பாரதி கண்ட புதுமைப்பெண். அறிந்தவர் அறியாதவர் என்ற பேதமின்றி அனைவரிடத்திலும் அன்பாய் பழகும் இனிமை பெண். தாரா என்னுடைய அண்ணன் பொண்ணு. அவள் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். ஆக்சுவலாக அவள் பேர் தனலட்சுமி. ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் படித்தா, ஆனாலும் படித்தவங்களுக்கு இருக்கிற இந்த இன்டெலிஜென்ட்டை விட அவளுக்கு நிறைய இருக்குது. அவள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாள். ஹெல்பிங் டெண்டன்ஸ் நிறைய இருக்குது. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாள். எங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப ஒத்தாசையாக இருப்பாள். நாங்கள் எங்கள் வீட்டில் அவருக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு மாமா வேணும். எங்கள் வீட்டுக்காரு அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டார். அந்த நேரத்தில் ஒரு ஆபத்துக்கு கூப்பிட்டோம்னா ஒரு அப்படியே எந்த நேரமானாலும் சரி, நேரத்தை கூட பார்க்க மாட்டான். ராத்திரியில் 10 மணிக்கு கூட கூப்பிட்டு இருக்கிறேன், அப்படியே ஓடி வருவாள். அந்த மாதிரி அவ்வளோ நல்ல எண்ணம் உள்ளவாவ. அன்பு கொண்ட தாயே, நாங்கள் தவம் செய்யாமல் எங்களுக்கு வரமாய் கிடைத்தவர் நீங்கள். மறு ஜென்மம் ஒன்று நிச்சயம் இருப்பின் உங்களுக்கே பிள்ளைகளாய் பிறக்க வேண்டும் நாங்கள். நமது குடும்பம் ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேரோடி உறவுகள் நட்புகள் புடைசூழ உயர்ந்து நிற்க காரணமானவரே, இக்குலம் காக்கும் தெய்வமானவரே, அவனியில் நீ அவதரித்த இந்நன்னாளில் நின் பதம் பணிந்து போற்றுகிறோம், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். ஹாய் மா, விஷ் யூ அ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து பர்த்டே வந்து நாங்கள் எதுவுமே ஸ்பெஷலாக பண்ணல. திஸ் இயர் வி தாட் 58th பர்த்டே, அதனால் வி தாட் கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம், பிகாஸ் ஸ்பெஷலாக பண்ணலாம், பிகாஸ் யூ ஆர் அ ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் அஸ். அம்மா அப்பா எப்படின்னா, இட் கேனாட் பி கம்பேர்ட் டு எனி அதர் பர்சன் லைஃப். நம்ம லைஃப்பில் யாரோடையோ கம்பேர் பண்ண முடியாது நம்ம அம்மா அப்பாவை. எங்களோட கரியர், ஸ்கூல் கரியர், காலேஜ் கரியர் எல்லாத்துலேயுமே அம்மா அப்பா சப்போர்ட் இருந்தது. அதில் ரொம்ப சப்போர்ட் பார்த்து பண்ணி யோசித்து பார்த்தா அம்மா தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பா வந்து வேலைக்கு போவார், ஈ வில் கெயின் பிரிங் த மணி டு ஹோம். அதுக்கப்புறம் இவள் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவோ அதில் அவர் கரெக்டாக இருப்பார். அம்மா அம்மா எப்படின்னா, ஷீ வில் சப்போர்ட் இன் எவ்ரி திங். ஏதாவது கஷ்டம்னா ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் ஃபேஸோட ஃபீலிங்ஸை வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பொண்ணு வந்து ஏதோ கஷ்டத்தில் இருக்கா, வி ஹேவ் டு சப்போர்ட் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்பாங்க. அம்மா வந்து ஷீ இஸ் நாட் எஜுகேட்டட் ஆல்சோ, எங்கள் எஜுகேஷன் வைஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் படிக்கிற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க எங்கள் கூட. அந்த மாதிரி ஸ்கூல் லைஃப்பில் அந்த மாதிரி, ஈவன் தோ ஷீ இஸ் நாட் ஸ்டடீட், அந்த ஃபினான்ஷியலாக எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ரெண்டல் இன்கம் வச்சுட்டே அப்பாவோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னை படிக்க வச்சாங்க. அப்புறம் தம்பியை பிடெக் படிக்க வச்சாங்க. அப்புறம் அந்த இன்கம் வச்சு தான் எங்களோட மேரேஜ் லைஃப்பும் என்னோட மேரேஜ் லைஃப்பும் பண்ணாங்க. அப்பா அம்மா சேர்ந்து பண்ண வேண்டிய கல்யாணம், அம்மா மட்டும் தனி பர்சனாக இருந்து போல்டாக அவ்வளோ நல்லா பண்ணாங்க கல்யாணம். ஸோ என்னோட அம்மா வந்து 1000 கடவுளை வேண்டிக்கிட்டு இருந்தால் என்னோட குழந்தை பொறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன அம்மாவா என்ன கூப்பிட ஒரு குழந்தை கொடுத்தது என்னோட அம்மா தான். ஸோ அதில் வந்து நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
பிரசாத். ஆம்டெக் சிஸ்டம்ஸில் டீம் லீடராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து என்னுடைய அம்மாவுடைய 50th பர்த்டே. எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணுன்னா, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, நிறைய குடும்பத்துக்காக பாடுபட்டுருக்காங்க. சின்ன வயசு 14 வயசுலேயே அவங்க திருமணமாகி பண்ணிக்கினாங்க. அவங்க புங்குந்த வீட்டுக்கும் சரி, பிறந்த வீட்டுக்கும் சரி ரொம்ப உழைச்சிருக்காங்க. பசங்களுக்காக ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. எனக்காக, எங்கள் அக்காவுக்காக நிறைய உழைத்திருக்காங்க. எங்கள் படிப்பு விஷயத்தில் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா வந்து அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயத்தில் வெளியே கூட போகாமல், எந்த ஒரு சினிமா பீச் எதுவுமே இது அவங்க ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க எங்களுக்காக. அதே மாதிரி எங்கள் அப்பாவும் அதே மாதிரி ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களை ரொம்ப படிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டவங்க. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்ததுன்னா, மறுபடியும் எங்கள் அம்மாவுக்கு நான் பையனாக பிறக்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். நான் அவங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய பர்த்டேஸ் செலிப்ரேட் பண்ண நான் வாழ்த்துக்கள் சொல்ல வயதில்லை, வணங்குகிறேன் என்னோடய அம்மாவை. 2011 வந்து எங்கள் அப்பா வந்து இறந்தார். 2014 எனக்கு மேரேஜ் ஆச்சு. என் மேரேஜ்க்காக எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க. எல்லாம் அவங்க முன்னிருந்து எல்லாமே செஞ்சாங்க. அவங்க வழி நடத்துறது பின்னாடி தான் நானும் செயல்படுறேன். ஸோ அவங்க பேச்சு வந்து கேட்காம இது பண்ணுவேன். ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய வர கிஃப்ட்டு மாதிரி எனக்கு எங்கள் அம்மா. ஸோ அவங்களோட இன்னைக்கு 50th பர்த்டேயில் இன்னும் நிறைய பர்த்டேஸ் அவங்க செலிப்ரேட் பண்ணி அவங்க வாழ்க்கையில் அவங்க இன்னும் நல்லா இருக்கணுன்றது நான் தெய்வத்துக்கிட்ட வணங்குகிறேன். என்னோடய லைஃப்பில் நான் ஏதாவது உங்களை இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தேன், ஐ எம் சாரி ஃபார் தட். ஐ லவ் யூ ஸோ மச். உன் அன்பு சிறகுகளுக்குள் அடைக்கலமாகி இருக்கும் அன்பு பிள்ளைகள். அருண் பிரசாத் கவிதா. பேரன்கள் ஏ பிரகதீஷ், எல் ஜஸ்வன். நன்றி.